போட்டிருப்பார், பார்த்துருப்பீங்க. அவர் அங்கே போட்டு முடித்தோன்னே எல்லாருந்து நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம். இல்லை இல்லை, நான் இந்த ஒரு நாள் மட்டும் இது நடக்கலை, விலையில்லாவிரதம் சொல்லிட்டு எல்லா அந்தந்த மாவட்டத்தில் எல்லாத்துலேயும் நடந்துட்டு தான் இருக்குது. இது குறிப்பிட்ட பத்தினி தினம்னு சொல்லிட்டு தளபதி இப்போ கட்சி ஆரம்பித்து மொதல் அறிவிப்பாக அது விட்டுறதுனால இதை வந்து நான் சிறப்பாக எல்லா மாநிலம் தாண்டி எல்லாத்துலேயும் பண்ணிகிட்ருக்கோம். வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணல, பெங்களூர், ஆந்திரா அந்த எல்லா ஊர்லேயும் எல்லா மாநிலத்துலையும் பண்ணிகிட்ருக்கோம். தளபதி வெற்றி கலந்தது எல்லா பகுதியிலையும் பண்ணுறோம். அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த முதல் நிகழ்வு கிடையாது இது. தளபதி விஜய் ரசிகர் மன்றம் இருக்கின்ற காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து மே 28 உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அந்த ஒவ்வொரு ஆண்டும் வந்து இது போன்ற அன்னதானங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு தான் வருது. தமிழக வெற்றி கழகம் கட்சியாக மாறிய பிறகும் கூட நலப்பணிகள் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்று தளபதி அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் தொடர்ந்து இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. சமீப காலம் பார்த்திங்கன்னா விலையில்லா உணவகங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் வந்து செய்து கொண்டே தான் இருக்கிறோம். மே 28 உலக பட்டினிகள் தினம் என்று பல பேருக்கு தெரியாது. தளபதி அவர்களுடைய அறிவிப்புக்கு பிறகு தான் நிறைய பேர் வந்து 28 என்பது ஒரு பட்டினி தினமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறியது. மக்களுடைய அடிப்படை தேவை வந்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். உலக வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 111வது இடத்துல இருக்குது. வறுமை நாடுகள் பட்டியலில் 111வது நாடுகள் இருக்குது. பல லட்சக்கணக்கான மக்கள் ஒருவேளை உணவு இல்லாமல் உறங்க போகிறாங்க. அந்த நிலை மாற வேண்டுமென்றால் நம்மளுடைய தோழர்கள் எல்லாம் மக்கள் உணர்வோடு மக்களுக்கு உதவி செய்யணும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னார்ல, நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளலாராக தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அதை உணர்ந்து கொண்டு தான் இந்த மக்களுக்கு சத்தான உணவை கொடுக்க வேண்டும். அது குறிப்பாக இந்தியா போன்ற பெரும் 100 கோடிக்கு மேல் வாழக்கூடிய மக்கள் தொகை கொண்ட நாடில் சத்தான உணவுகளை மக்கள் கிடைக்கல. அப்போ சத்தான உணவு பொருட்களை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தளபதி அவர்கள் இந்த நோக்கத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி 234 தொகுதிகளில் நடக்குது. அரசியல் கட்சிகள், ஆளும் கட்சிகள் நடத்த வேண்டிய இந்த நிகழ்வை வருங்காலத்தில் ஆளக்கூடிய எங்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இது மக்களுக்கு தொடர்ந்து நடக்கும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்கள் பண்ண போறதில்லை, தொடர்ந்து 234 தொகுதிகளையும் 365 நாள்கள் தொடர்ந்து மக்களுக்கான பல சேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதை அரசியலுக்காக செய்யவில்லை, நாங்கள் மக்களுக்காக செய்கின்றோம், மக்கள் பணிக்காக செய்கின்றோம். அதனால தான் தலைவர் அவர்கள் இயக்கம் ஆரம்பிக்கின்ற பொழுதே மக்கள் இயக்கம் என்று ஆரம்பித்தார். மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் மக்கள் இயக்கம். அந்த இயக்கம் தான் இன்று தமிழக வெற்றி கழகமாக மாறி இருக்கிறது. இந்த நலத்திட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, விரைவில் மாநாடு இருக்குது. மாநாட்டில் அது குறித்து தலைவர் அவர்கள் உறுதியாக பேசுவாங்க. தலைவர் அவர்கள் வந்து தமிழ்நாடு நலன் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்திருக்கின்றார். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். லயோலா மணி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்.